ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டாட் சொல்லுது. நான் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்ச 12th இங்கிலீஷ்க்கான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும், அதுபோக உங்களுக்கு 4 மாடல் கொஸ்டின் பேப்பரும் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேனலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழில் மாதிரியே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ், அதுபோக சயின்ஸ் மேஜர், அதுபோக ஆர்ட்ஸ் மேஜர், எல்லாத்துக்குமே காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணுறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த 20 ஒன் வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் சினானம்ஸ் ஆண்டம்ஸ், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 14 கிராமர் பார்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்கனாலே அந்த 20 ஒன் வேர்டு அப்படிங்கிறது என்னென்ன கேட்குறாங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 டூ மார்க் கொஸ்டின் கேட்குறாங்களா, மொத்தம் 10 டூ மார்க் கேட்பாங்க. அந்த 4 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பொயட்ரிக்லேருந்து கேட்பாங்க, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்குறாங்க, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்லேருந்து கேட்குறாங்க. இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுற இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட கலெக்ஷன் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமோ இல்லை குவார்டர்லி எக்ஸாமோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்கும், புரியுங்களா? அடுத்து கீழே உங்களுக்கு பேராகிராஃபில் எழுதணும் அப்படின்னம்னாலும் பேராகிராஃபில் 7 5 மார்க் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ப்ரோஸ் பொயட்ரி சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்குறாங்க, அது போக உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் சமரி ரைட்டிங் கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு 4 மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 10 டேஸ் திரும்ப திரும்ப படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த பேராகிராஃப் மினிமமாக படிச்சிருக்கணும், எந்தெந்த இஆர்சி கொஸ்டின், அதுபோக உங்களுக்கு பொயட்ரிக் லைனில் இருக்கக்கூடிய ப்ரோஸில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின் எதெல்லாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தேவைங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சேனே அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ எல்லாமே நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.